இந்த பாபி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் ஏற்காடு பக்கத்தில் தான் இருக்குது. நம்ம போட்டிங் பக்கத்தில் தான், வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இந்த பாபி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் இருக்குது. இங்கே 800 ரூபீஸ்க்கு 8 ஆக்டிவிட்டி இருக்குது, 600 ரூபீஸ்க்கு 7 ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இதில் வந்து சில்ட்ரன்ஸும் இருக்குது, அடல்ட்ஸும் இருக்குது. இதில் 800 ரூபீஸ்க்கு கிரிக்கெட் 3 ஓவர்ஸ், ஜிப்லைனு, சைக்கிளிங்கு, பங்கிங் ஜம்ப்பு, வாட்டர் ஹோஸு, ராக் கிளிம்பிங்கு, அப்புறம் ஜிப்லைனு, இது பார்த்திங்கன்னா 8 ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்கும். இந்த அட்வென்ச்சர் பார்க்கில் அடல்ட்ஸ்க்கும் அலௌடு இருக்குது, சில்ட்ரன்ஸுக்கும் அலௌடு இருக்குது. எல்லாத்துக்கும் தனித்தனியாக வந்து இங்கே நிறையா வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. 600 ரூபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் மட்டும் இருக்காது, அவ்வளோதான். நான் வந்து 800 ரூபீஸ்க்கு பேக்கேஜ் போட்டுட்டு உள்ள கிளம்பிட்டோம். உள்ளே போனீங்கன்னா உடனே ஒரு பேப்பரில் சைன் கேட்பாங்க. நம்ம ஒரு ஃபார்மில் சைன் பண்ணிவிட்டு பிளட் குரூப் இதெல்லாம் எழுதிட்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரோப் கோர்ஸ் தான் இப்போ சொல்லித்தராங்க. ரோப்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ரோப்பில் நடக்கிறது, அப்புறம் கொஞ்சம் அட்வென்ச்சர் கேம்ஸ் இந்த மாதிரி வலையில் போகிறது. ஸோ இதெல்லாம் வந்து நான் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட மேலே போகலை, ஒரு ரவுண்டு தான் வந்தேன், முடிச்சுட்டு அப்படி கீழே இறங்கிட்டேன். நெக்ஸ்ட் ரவுண்டு போகலான்னு சொல்லிட்டு நான் செம்ம வெயிலாக இருந்தது. ஆக்சுவலி இங்கே வெயில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மந்த் வந்து நல்லாவே வெயிலாகவே அடிக்குது இங்கே. நான் வந்து மெயினாக இந்த பாபிகள்ஸ் வந்தது காரணமே இந்த பங்கிங் ஜம்ப். இந்த பங்கிங் ஜம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் மெயினாக நான் வந்தேன். இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தேன். உண்மையிலே இது வேறு லெவலில் இருந்தது. ஒரு 2 செகண்டு நம்ம உயிர் வந்து அப்படி போயிட்டு வர மாதிரி இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. எல்லோரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக செம்மையாக இருக்கும்.